கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏன்னா வழக்க வழக்குங்க அப்படி கொஞ்சம் தள்ளி வைங்க, அதுக்குள்ளே ஏதாச்சும் வேறு இடம் கிடச்சி அதை அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு குட்டத்தில் ஒரு பொதுவாக காட்டிக்கிட்டால் நம்ம கிராமம் சுற்றியும் இருக்குது, அந்த கிராமம் பூராமே பயன்பாடு. இங்கே மட்டும் கிடச்சுன்னா நாங்கள் மட்டும்தான் பெரிய ஆள் இருக்கணும். அடுத்தவங்க குமரவளத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஆகுது. சென்ட்ராக இருந்தால் எல்லாத்தையும் நாங்கள் நம்ம குழந்தையும் போய் நல்லா அவர் ஒரு ஆரோக்கியமாக போயிட்டு வருங்க. ஒரு 2 கிலோமீட்டர் பண்ணிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம இடத்த எடுத்து, அதாவது நம்ம புதைக்கிற சுடுகாட்டுல வந்து எடுத்து அங்க வந்து அங்க ஐக்கிய ரோடு மருத்துவமனை தெரியும், தோழர்கெல்லாம் தெரியும், பாளையங்கோட்டை மருத்துவமனை பெரிய மருத்துவமனை. அங்க வந்து போற போது நம்ம ஒரு அங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விபத்து அது சொந்தமா பார்க்க போற போது ஒரு அம்மா வர்றாங்க. வந்து அவங்க எங்களுக்கு பல முறை எங்களை பார்த்துருக்காங்க, எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப காலமா நான் வேலை செய்யறையா, இங்க வந்து ஒரு துப்புரவு தோட்டியா துப்புரவு பணியாளர வேலை செய்யறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எங்க டாக்டர் வந்து என்ன தொட்டு ஊசி போட மாட்டாரு, ரொம்ப அவங்க ஏரியா பேசுவார், மாத்திரத்துக்கு எப்படி கொடுப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் கக்கூசை கழுவுறேன்றதுல பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு தரவே அழுகுறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில் என் மகன் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான், நாளைக்கு இந்த ஆஸ்பத்திரியில் அவன் டாக்டரை உட்காரன்னு அவங்க சொன்னாங்க. சரி, அதை சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. இந்த அருந்தர் உள்ளிட ஒதுக்கீடு அதுக்காக நடந்த போராட்டங்கள் அவங்க டவுன் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வீடு, அதனால அவங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கனால இதெல்லாம் அவங்க உணர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த உள்ளிட ஒதுக்கீடுக்காக நடந்த போராட்டம் அதுல அவங்களுடைய இயக்கம் எல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம ஆனா பாப்பா போறாள், நீங்க சரியா தான் வளர்த்துருக்கீங்க. அதனாலதான் ஒரு வன்கொடுமை நடக்கிற போது அதை அவங்க வந்து போட்டோ எடுத்து வெளியே செய்தி ஆக்கியிருக்காங்க. என்ன சொல்றீங்க, அந்த அளவுக்கு அவங்க பாராட்டுக்குரியவங்க தான். நீங்க வந்து என்னன்னா ஒரு நம்ம ஊர்ல படிக்கிற பிள்ளைங்களை ஒரு இப்போ ரொம்ப வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காலத்தில் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நமக்கு பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் யாரும் படிக்கிறாங்களா, இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தெரியல, எல்லாரும் படிக்கிறாங்களா, டாக்டர் படிக்கிறாங்க, உங்க மக பேர் என்ன, உங்க பேரு அவங்களுக்கு அரசாங்கமே கட்டிக்கிறாங்கல்ல மருத்துவக் கல்லூரிக்கான ஃபீஸ் எல்லாம். ஒரு சட்டப்படியான ஒரு இது அரசாங்க 92 அரசாங்கம் அதுக்கான கல்வி கட்டணத்தை கட்டணும். எவ்வளவு கட்டுறீங்கம்மா வருஷம் நீங்க? அப்படியா 2,70,000 உங்களுக்கு அரசு கொடுப்பான். சரி, அதை வந்து அவன் கட்டிருப்பான். எந்த காலேஜ்? சிஎம்சி ல படிக்கிறாங்களா? கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். அது போக எக்ஸ்ட்ரா பீஸா இருக்கும். அதே போல இப்ப இன்ஜினியரிங் பொறியியல் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் முழுமையான கட்டணத்தை வந்து அரசு கட்டணும், அரசே கட்டணும். அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கடுமையான போராட்டங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு. பொறியியல் படிக்கக்கூடியவங்களுக்கு அப்படி கட்டுறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும்.
தொடர்ந்து தன்னுடைய சொந்த கிராமத்தில் பணியாற்ற விடாமல் மிகப்பெரிய ஒரு சாதிய கொடுமையை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அதனுடைய உச்சகட்டமாகத்தான் இந்த பிரச்சனையை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முறையில் அவர் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்போதும் கூட இந்த பிரச்சனையில் அவர் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தவுடன் மாவட்ட கல்வித்துறை அதிகாரியும் வட்டார வளர்ச்சி அதிகாரியும் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக தீண்டாமையை அரசே அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் அவரை பணி இடைமாற்றம் செய்தது என்பது கண்டனத்துக்குரியது. இப்போது அவருடைய பணியை தடுத்த பழனிசாமி என்கிறவரோடு மட்டுமல்லாமல் அரசுத்துறை அதிகாரிகள் மீதும் உறுதியான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த அவினாஷினுடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தொடர்ந்து இது போன்ற வன்கொடுமை நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பரவலாக இந்த வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அவர் மீது அவர் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக இருப்பதை உடனடியாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் போராட்ட குழுவினர் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடவடிக்கையை தொடர்ந்து தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கி பாதிக்கப்பட்ட இதுபோன்ற சத்துணவு பணியாளர் அத்தனை பேரையும் வன்கொடுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்கு பாடமாக இந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.